ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம நேயர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் கேட்குறாங்க கெட்ட கிரகங்கள் கூட ஒரு ஜாதகத்தில் யோகத்தை செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் சில குழப்பங்கள் இருக்குது. அதாவது, முதல்ல நீங்கள் இந்த யோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரை கெட்டது கெட்ட கிரகங்களாக, யாரை நல்ல கிரகங்களாக நினைக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ நல்ல கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், புதன் தனித்த புதன் நல்ல கிரகம், சுக்கரன், வளர்பறை சந்திரன், வியாழன், இவர்களெல்லாம் நல்ல கிரகங்களின் அடிப்படையில் வருவாங்க. கெட்ட கிரகங்கள் எடுத்துக்கிட்டால் செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிறை சந்திரன், இப்படிப்பட்ட கிரகங்களெல்லாம் கெட்ட கிரகங்களின் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க. அப்போ இந்த கெட்ட கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யோக பாக்கியங்களை செய்யுமானா? செய்யும். நீங்கள் சிம்பிளாக நீங்களே யோசிச்சு பார்த்தா தெரியும். இந்த செவ்வாய், அப்போ செவ்வாய், ராகு, சனி, கேது இந்த திசைகள்லையோ, இந்த கிரகங்களின் மூலமாகவோ உங்களுக்கு யோகங்களே வராமல் போகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லை. அப்படிலாம் உண்டு, யோகங்கள் நிறைய செய்கிறது உண்டு. அசுப கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்வதுண்டு. அதில் ஒரு யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த யோகத்தின் பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ருஷக யோகம் என்று சொல்லுவாங்க. இதை ருஷக யோகம்னு சொல்கிறது உண்டு, ருஷப யோகம்னு சொல்கிறது உண்டு. இந்த யோகம் எந்த கிரகத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வரும் என்று எடுத்துக்கொண்டால், செவ்வாயின் ஆதிக்கத்தின் மூலமாக, செவ்வாயின் இருப்பிட சக்தியின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுவதற்கு இந்த யோகம் சிறப்பாக பயன்படும். இந்த யோகத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லை, இவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கியே வச்சிடலாம். இந்த செவ்வாயை பொறுத்தளவு இந்த யோகத்தில் அவர் எப்படி இருந்தால் அந்த யோகத்தை செய்து கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு வேண்டப்பட்ட லக்னங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட லக்னங்கள் எடுத்துக்கலாம். அதாவது மீனம், தனுசு, அதுபோல் மேஷம், ரிஷபம், இந்த லக்னங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் அதிகபட்ச நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம். யோகாதிபதினு கூட சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டால், மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதி, அதேபோல் விருட்சக லக்னத்திற்கும் லக்னாதிபதி, மீன லக்னத்திற்கு ரெண்டு கூடைய குடும்பாதிபதி, ஒன்பது கூடைய பாக்யாதிபதி, தனுசு லக்னத்திற்கு ஐந்து கூடைய பஞ்சம புருஷ யோகாதிபதி, அதுபோல் பன்னெண்டாம் பாவாதிபதியாகவும் இருப்பார். அப்போ இப்படிப்பட்ட இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிரகம் ருஷக யோகம் என்று சொல்லக்கூடிய விதிகளில் எப்படி இருக்கணும்னு கேட்டால், கேந்திர திரிகோணங்களில் அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். பொதுவாகவே செவ்வாயை பொறுத்தளவு ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு, பத்தில் ஒரு பாவி வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அது என்ன, பத்தில் ஒரு பாவி வந்தால் நல்லதுன்னா, பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்கிறது. அந்த இடத்துல செவ்வாய் வருவாரே ஆனால், அவரை மாதிரி உழைப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒர்க் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க. செவ்வாய் பத்தாம் இடத்துலேருந்தால் அந்த பிள்ளைய பார்த்து சொல்லலாம், இந்த பிள்ளை எப்படி பொழைச்சிக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் கேந்திர திரிகோணங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாயை பொறுத்தளவு கேந்திரங்களில் இருப்பது கூட சில நேரங்களில் இந்த ருஷக யோகத்தை செய்யக்கூடியது. திரிகோணத்தில் இருப்பதும் இந்த ருஷக யோகத்தை செய்யக்கூடியது. ஆட்சி உச்சம் பெறுவதும் நல்ல யோக பாக்கியமே. அப்போ இந்த ருஷக யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்தீர்களானால், முதல்ல இப்போ ஒரு ஆளை பார்த்த உடனே என்ன மாதிரி இருக்கிறான் பாரு, என்ன தேஜஸ் அவர் உடம்புல முகத்தில், என்ன சைஸாக ஆள் எப்படி இருக்கிறான் பார், இப்படியெல்லாம் சொல்லுகிற அளவிற்கு சில பேர்களை பார்த்து நாம் பேசுகிறது உண்டு இல்லவா? இந்த அமைப்பு இந்த ருஷக யோகத்தின் மூலமாக கிடைக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், எப்படி ஒரு மனித உடல், எப்படி ஒரு அழகு லட்சணம், எப்படி கலர், எப்படி தேக அந்த கவர்ச்சி, அந்த எல்லாமே அந்த ருஷக யோகம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் ஆளுமை திறன், இப்போ எல்லோரும் தான் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க, ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுமையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ருஷக யோகம் என்று சொல்லக்கூடியது இருக்கும். அதே போல் மிலிட்ரி, போலீஸில், இந்த பெரிய பதவிகளில், நாட்டை காப்பாற்றக்கூடிய பதவிகளில், இப்படியெல்லாம் மதிக்கத்தகுந்த பதவிகளில், மரியாதைக்குரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ருஷக யோகம் என்று சொல்லக்கூடியது இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை திடீர்னு பத்தாம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும், ஐபிஎஸ்க்கு போகிறேன்னு சொல்லும், இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ருஷயோகம் இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்குண்டான தகுதிகளை பெறுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ருஷயோகம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுய தொழில்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும், மற்றவர்களுக்கு ஒரு இடியென ஒரு காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய, ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடியவங்களாகவும்,
அந்த ரசோகையாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுய தொழில் என்பது ரொம்ப ரொம்ப பிரமாதமான நன்மைகளை செய்ய சொல்கிறதாக அமையும். அதே மாதிரி சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க, திடீரென்று பெரிய அட்வொகேட் ஆகணும், ஜட்ஜஸ் ஆகணும், பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, இது போன்ற ஆளுமை படைத்திருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும், அதுபோல் அரசியல் செல்வாக்கு சம்பந்தப்பட்டவர்கள் சாதாரணமாக ஒன்றும் தெரியாமல் இருந்தாரப்பா, இப்போ என்ன பெரிய கவுன்சிலராக தான் அவரை பார்த்தேன், இப்போ மினிஸ்டர்னு சொல்கிறாங்களே என்னும் தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதன் வளர்கிறார் வாழுகிறார் என்றால் இந்த ருஷக யோகம் என்று சொல்லக்கூடியது அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கெட்ட கிரகங்கள் அசுப கிரகங்கள் யோகம் செய்ய மாட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த கிரகங்களாக இருந்தாலும் 9 பேர் இல்லை, ராகு கேதுக்கும் இன்க்ளூடிவாக நான் சொல்கிறேன். நான் ராகு திசை நன்மையை செய்யுமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக எந்த கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் இருக்கும்படியான இடங்களில் இருந்து விட்டால் அந்த ருஷக யோகம் என்று சொல்லக்கூடியது, அதாவது மற்ற யோகங்களின் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்கள் இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த செவ்வாயின் அடிப்படை அம்சம் எப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்கிறது இப்போ பார்த்துருக்குறோம். அதனால் இந்த ருஷக யோகம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். இந்த யோகம் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சமுதாயத்திலே சமூகத்திலே ஒரு நல்ல நிலைகளில் இருந்து பெயர் புகழ் கௌரவம் சுகம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வளர்கின்ற வாழுகின்ற யோக பாக்கியத்தை பெறுகிறவர்களாக இருப்பார்கள். அதனால் இந்த ருஷக யோகம் என்று சொல்லக்கூடியது செவ்வாயின் மூலமாக வரக்கூடியது. இன்னும் இதுபோல் மற்ற கிரகங்களின் மூலமாக வரக்கூடிய யோக பாக்கியங்களை பற்றியும் பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.